எவ்வா சரியான அடிங்க, செம்ம அடி. ஆ, முதுகுலாம் பயங்கரமா வலிக்குது, முதுகு காலு கை எல்லாம் சரியான அடி. ஓ மக்களே, வெற்றிகரமா வந்தாச்சுங்க. ஒரு வழியா இந்த ஸ்னோ தான் எல்லாம் ஐசா ஐசா. ஓ மக்களே, செமையா இருக்குல்ல. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. என் பேர் லோகேஷ். நான் தமிழ்நாட்டில் சைக்கிள் எடுத்துகிட்டு இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குல்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் தாங்க இருக்கேன். ஸோ அந்த பிளேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, காஷ்மீரில் லொக்கேட் ஆகிருக்கு. என்னால் பேசவே முடியலைங்க, அந்த அளவுக்கு வந்து மூச்சு வாங்குது. ஏன் அப்படின்னா, மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும்ல. ஸோ இங்கே வேறு கிளைமேட் வந்து 0-1, 1-2, 3, இப்போ கூட 4 டிகிரி தான் இருக்குது. ஸோ பயங்கர கஷ்டமாக இருக்குது, அதனால தான் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன் நான். ஸோ இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆலில் போட்டிங்க அப்படின்னா, காஷ்மீர் சீரிஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துடும். நம்ம காஷ்மீரோட பயணத்தை முடிச்சுக்க போகிறதில்ல. காஷ்மீருக்கு அடுத்த லடாக் போக போகிறோம், லடாக் அடுத்த நார்த் ஈஸ்ட் போக போகிறோம். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இல்லை, இனி வரும் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வளவளத்தொணத்தொன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ட்ரங்க் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 அடி ஹைட்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னா, அதை பார்க்காம எப்படிங்க இருக்க முடியும்? ஸோ அதனால் இப்போ போய் பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் வந்து அது உறைஞ்சி போயிடுமா. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணியாக எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் உறைஞ்சி போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பாருங்கள் கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் எதுக்கு நான் இங்கே, எனக்கு வந்து அங்கே தான் ரூம் கொடுக்குறேன், நாங்கள் இல்லை ப்ரோ, நான் தனியாக இருந்துக்கிறேன். இங்கே இருந்தோம் அப்படின்னா பனி பெஞ்சால் இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும். ஸோ இந்த ஸ்னோவுக்கு நடுவில் நான் தங்கியிருக்கிறப்ப வேறு லெவல் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணியிருந்தால், லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்னோவுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோங்க, கடைசி வரைக்கும் ஸ்னோ வரவே இல்லை. சைக்கிள் எடுத்தாச்சுங்க, பை பாய், ஐம் கோயிங் பகலகம். மூஞ்ச பாருங்களேன், போகாதீங்க போகாதீங்கிற பையன். கேன் ஐ கோ? டோன்ட் கோ ப்ரோ, ஐ வில் கம், ஐ வில் கம் ஈவினிங். அவ்வளோதாங்க, அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஹூ, வெயில் பரவாயில்ல, நீ வெயில் கொளுத்தி எடுக்குது. 3 நாளாக வெயில் தான் அடிக்குது. ஓ, ரொம்ப மேடாக இருக்குங்க, சுத்தமாக சைக்கிளோட்டே முடியல, அதனால தான் தள்ளிட்டு வரேன். ரிட்டர்ன் வரப்ப சல்லுன்னு வந்துடலாம், ஃபுல் டவுனு. ஓ, இங்கே ஸ்ரீநகர் வரைக்குமே டவுன் தாங்க. இந்த இடத்துல தான் மலை உச்சி ஏறுதா, அதனால் பயங்கரமாக ஹைட்டாக இருக்குது, மூச்சே விட முடியலங்க. ஆர்மி ட்ரக்கு திடீர்னு பார்த்தா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குங்க குல்மார்க்லேருந்து. எவ்வளோ ஆர்மி, கட 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 கடனே ஒரு இது வரைக்குமே ஒரு 15 போயிடுச்சு. சரி, எடுத்து காமிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. ஓ, எதுக்கு தெரியுமா விசில் அடிக்கிறாங்க? இவங்க போகிறப்ப குறுக்க யாரும் வரக்கூடாது, அதுக்காக தான் விசில் அடித்து விசில் அடித்து எல்லாரையும் விரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓ, எப்பொழுதுமே நான் பண்ணுற ஒரே ஒரு தப்பு தான், தண்ணி பாட்டிலே எடுத்துகிட்டு வர மாட்டேறாங்க. கடுப்பாக அது, எப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணாலும் தண்ணி பாட்டில் எங்கேயாச்சும் வச்சுட்டு வந்துடுறேன். இந்த வியூ பாருங்களேன், ஓ செமையாக இருக்குல்லங்க, செம ஹைட்டில் இருக்கும். ஃபுல்லாக இந்த சைட் டவுனு, இறங்குது இறங்குது, கீழே இறங்குது, ஏறுது ஏறுது, மேலே ஏறிட்டே இருக்கு. அங்கே பாருங்கள் ஸ்னோ மவுண்டைன் தெரியுதா? ஹூ, இப்போ அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கு, ஆனால் போக போக போயிட்டே இருக்குங்க. கால் நடக்கவே முடியலங்க, கால் சுளுக்கு உழுவுதுங்க, ஏன்னா செங்குத்தாக இருக்குல்ல, சைக்கிளை தள்ளிட்டு என்னால் ஸ்ட்ரெயிட்டாக நடக்க முடியல. ஏன்னா கால் ஒரு மாதிரி அந்த ஆங்கிள் வந்து அப்படியே மடங்குதா, கால் நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்குதுங்க, சுத்தமாக முடியல. இப்போ எங்கே இருக்கோம்னா, சண்டிலோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கோம். இங்கேருந்து எடுத்த தங்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் போனோம். ஸோ தங்மார்க்லேருந்து அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கணுங்க வாட்டர் ஃபால்ஸுக்கு. இப்போ ஒருத்தவங்களை மீட் பண்ணுங்க, கேரளா உள்ளவங்க, ஆர்மி ஆஃபீஸர் தான், சிஆர்பிஎஃப். ஸோ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி டியூட்டி டைமில் இருக்க, வீடியோ எடுக்காதப்பா, மாட்டி விட்டுறாதப்பா அப்படின்னாங்க. ஃபுட்டு இன்னும் வரலப்பா, ஃபுட்டு வந்திருந்தால் கூட உனக்கு கொடுத்துருப்பேன். ஸோ எப்படி ட்ராவல் பண்ணுறேன், என்ன ட்ராவல் பண்ணுறேன்னு ஃபுல்லாக கேட்டாங்க. ஜாலியாக அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு, அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, ஸ்ட்ரெயிட்டாக தண்டா இருக்கும் ரோடு, கொஞ்சம் டவுட்டு தான், நானும் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2-3 பேர்கிட்ட கேட்டாங்க. அந்த 2-3 பேர் வேற ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு கேட்டு கடைசி வரைக்கும் பதில் கிடைக்கலங்க. அங்கே தூரத்தில் ஒரு செக் போஸ்ட்டு தெரியுதாங்க, சைக்கிளில் போகிறதுக்கும்
நீ டூரிஸ்ட் தானே பே பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னாங்க. பக்கத்தில் ஆர்மிக்காரங்களாம் நின்னாங்களா. நான் உடனே கேட்டேன், என்ன சைக்கிளில் போகிறதுக்கெல்லாம் காசு கேட்குறாங்க அப்படின்னா, நீ போடா நீ போடா அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. சைக்கிளில் போகணுன்னா நீ டூரிஸ்ட்டு தானே ப்ரோ, நீ இந்த ஊர் கிடையாதுல, அப்போ நீ காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னாங்க. போயேன் நானும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ டங்மார்க்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. இதுதான் டங்மார்க்கு. அங்கே மேலே தெரியுது பாருங்கள் மவுண்டன்ஸ், அதுதான் குல்மார்க்கு. கண்டிப்பாக குல்மார்க் ஏற முடியாது இன்றைக்கி, ஏன்னா அது செங்குத்தான மலையாம். வண்டியை என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு கேட் ஒன்று இருக்குமா குல்மார்க் மலை ஏறுறதுக்கு முன்னாடி, அங்கே வந்து நிப்பாட்டிடுவாங்களாம். அங்கே லோக்கலில் உள்ள வண்டி அந்த மலை ஏறுறதுக்குனே இருக்கிற வண்டியில் தான் அழைச்சிட்டு போவாங்களாம். அது எல்லா வண்டியும் போவோம், ஆனால் அந்த குல்மார்க்கில் உள்ளவங்களுக்கு வந்து இதுதான் பிஸ்னஸ். அந்த கேட் வரைக்கும் தான் வந்து டாக்ஸி எல்லாமே வரும். அதுக்கு மேலே நீங்கள் போகணும் அப்படின்னா இன்னொரு கேப்பு பிடிக்கணும். அந்த கேப்பு ஓனர் வந்து குல்மார்க்காரராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஊரை நம்ம சுற்றி பார்க்க போகிறதுக்கு அவங்க வண்டியை தான் நம்ம யூஸ் பண்ணுங்கிற மாதிரி இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தங்கமார்க். கீழே இருக்குது வில்லேஜ். ஹூ, இப்போ நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் என்னமோ டவுனில் இறங்கணுங்க. டவுனில் இறங்குறத நினச்சா சந்தோஷப்படுறதா, இல்லை திருப்பி வரப்போ நாக்கு தள்ள ஏறுறதா அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்கண்ணே இந்த மரம். இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி மரத்தை. ஹூ, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துலலாம் ஸ்னோ இருந்தப்போ எப்படி இருக்கும். இன்னும் ஒரு வாரங்க, லாஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் தான் ஏமாத்திருச்சு. இன்னும் 14ஆம் தேதி 15ஆம் தேதி ஹெவி ஸ்னோ போட்டிருக்கு. அதாச்சும் பெய்யுதான்னு பார்ப்போம். ஊ, ஒரு வழியாக குல்மார்க்கோட அடிப்பக்கத்துக்கு வந்தாச்சுங்க. அப்படியே ஒரு கடைக்கு வந்தோம். செம்மையாக பசிக்குது. அதான் பிரியாணி இருக்குன்னாங்க. பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கேட்டிருக்கேன். பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறேங்க. ஸோ பிரியாணி வந்துருச்சுங்க. பீஸை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு தம் பிரியாணி கிடையாது, இந்த மசாலா பிரியாணி சொல்லுவாங்களா அது. எப்போ செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 100 ரூபா தான், வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. எப்போ ஓ, வாட்டர் ஃபால்ஸ் ரோட பிடிச்சாச்சுங்க. ஒரு வழியாக ஃபுல்லாக டவுனுன்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் வரப்போ தான் தெரிய போகுது எப்படி தள்ளுதுன்னு. பிரியாணி உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஓ, டவுனு கிடையாதுங்க, ஃபுல்லாக அப்புங்க. செத்தேன். ஒரே ஒரு டவுனு தான், ஸ்டார்டிங் மட்டும் டவுனு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்பு தான். சரி, நான் சைக்கிளை அப்படியே ஓட்டிகிட்டு போகிறேன் உங்களை. இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் இடையில ஸ்னோ தூவி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மீட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் மோசமாக இருக்க போகுது ரைடு. ஏன்னா மேல் நோக்கி போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரில. வாங்க மக்களே, சல்லுன்னு போகலாம் வாட்டர் ஃபால்ஸுக்கு. மக்களே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸ்னோ பார்த்தாச்சுங்க, ஐஸ் கட்டியாக நிற்கிது பாருங்க. அப்படியே எங்கே பார்த்தாலும் கையில் போய் எடுத்து பார்க்கணுங்க. மழை ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்க, போவோம் போவோம் பக்கத்தில் போவோம். எல்லாம் ரைடு போயிட்டுருக்காங்க பயங்கரமாக. டாட்டா காமிச்சிட்டு போக வேண்டியதான் எல்லாருக்கும். ஊ மக்களே, செமையாக இருக்குல்ல. தண்ணி பீச்சிட்டு அடிக்குதுங்க, பைப்பு உடஞ்சி, அதனால தான் இவ்வளோ ஐஸ் இங்கே. இங்கே பாருங்க எப்படி கிறிஸ்டல் மாதிரி கிடக்குன்னு சொல்லிட்டு. ஊ, செம இல்லை. ஃபஸ்ட்டு டைமுங்க இது மாதிரி ஓப்பன் பிளேஸில் இவ்வளோ ஐஸ் பார்க்கறது. அங்கே பாருங்கள், மழை ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் சிந்தி கிடக்குங்க. சே, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தானா இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ பார்த்துருக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே ஹெவி ஸ்னோ ஃபால் இந்த சைடு. இப்படி தான் இருக்குமா. ஹூ, வாங்க மேலே போகலாம். மேலே போய் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். அங்கே பாருங்கள் அந்த செடியை ஃபுல்லாக உறைஞ்சி போய் நிற்கிது அப்படியே ஐஸ் கட்டியில். சரியான குளிர் குளிருதுங்க. அந்த அளவுக்கு குளிர் இருந்தால் தான் இந்த தண்ணிலாம் அப்படியே உறைஞ்சி போவோம். எங்கே பார்த்தாலும் உறைஞ்சி தான் கிடக்கு. வாங்க அப்படியே நம்ம போகலாம் மேல் நோக்கி. இந்த மாதிரி ஒரு காட்டை நான் பார்த்ததே இல்லைங்க. ஓ, எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே வளைஞ்சி 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 போகுது. ஓ, எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படியே ஏறினோம்னா கூட குல்மார்க் போயிடலாங்க. பட் ஆனால் சைக்கிளை வச்சுட்டு போக முடியாது, வாய்ப்பே இல்லை. ரோட்லேயே முக்குது. இதில் சைக்கிளில் காட்டுக்குள்ளே போனால் அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. ஹூ, இப்போ எங்கேருந்து தெரியுமா வரும், அதோ தெரியுது பாருங்கள் தங்கமார்க். அங்கேருந்து ஏறி 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 எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து டவுனில் போனால் தான் குன்சார் நம்ம தங்கியிருக்கிற ஏரியா. சுத்தமாக முடியலைங்க, கால்லாம் அப்படியே பயங்கரமாக வலிக்குது. இதில் அந்த பனியில் வேறு ஆட்டம் போட்டேன்னா காலெலாம் ஈரமாயிடுச்சு. ஹூ, வாங்க அப்படியே போவோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது.
ஒரு வியூவை காட்டுற பாருங்களேன். ஊ அவ பாருங்க ஸ்னோவை இங்கே இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் ஸ்னோ. வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க, 500 மீட்டரோ 300 மீட்டரோ தான் இருக்கு. அழுத்தி பிடிச்சிட்டு போயிடுறா சின்ராசு, வந்தாச்சுங்க வாட்டர் ஃபால்ஸுக்கு. மக்களே சல்லுன்னு வந்த வேகத்துக்கு ஆடு நோ அப்படியே வடிக்கி விட்டுருச்சுங்க. ரோடு ஃபுல்லாக ஐஸுங்க, தெரியுதா? ரோடு ஃபுல்லாக ஐஸு. வந்த வேகத்துக்கு அப்படியே சைக்கிள் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. சைக்கிள் அங்கே இருக்கு, நல்ல வேலை வந்து இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே விழுந்துட்டேங்க ரோட்டில், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரியான அட்டிங்க பாருங்க, ஐயோ எவா சரியான அடிங்க, செம்ம அடி. முதுகுலாம் பயங்கரமாக வலிக்குது, முதுகு காலு கை எல்லாம் சரியான அடி. நல்ல வேலை ஹெல்மெட் போட்டிருந்தனால தலை தப்பிச்சிச்சு. ஏன்னா மழை வந்து நம்ம ஹைட்லேருந்து அப்படியே டவுனில் வந்தேன்னா சல்லுன்னு வந்த வேகத்துக்கு இங்கே ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்குது. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டியாக தான் இருக்குது. ரோடு ஃபுல்லாக உறைஞ்சி போயிடுச்சுங்க. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா வந்து இப்படி திருப்பின வேகத்துக்கு பிரேக் பிடிச்சேன்னா அப்படியே சல்லுன்னு சலுக்கிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் அப்படியே சறுக்கிக்கிட்டே இந்த அழகை பார்த்தேன் பாருங்க, வேறு லெவல் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் பார்க்கலல்ல ஒழுங்கா இருங்க, காமிக்கிறேன். வலிக்குதுங்க கையெல்லாம். ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்காங்கங்க, மேலே மலை உச்சியில் வந்து ஐஸ் உருகி அப்படியே தண்ணி ஒரு குழாய் வழியாக வருது. இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ். பாதி இது ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க வாட்டர் ஃபால்ஸில், அங்கே தெரியுதா? ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு, கீழெலாம் இங்கெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம பார்க்கலாமா? பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாங்க. இந்த இடத்துல தாங்க விழுந்தேன், இந்த இடத்த மறக்கவே முடியாது. நல்ல வேலை இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, டக்குன்னு தூக்கி விட்டாங்க நம்மளை. நல்ல வேலை பின்னாடி எந்த காரும் வரல. இதோ இந்த மலையில தான் இறங்கணும், சல்லுன்னு அப்படியே இறங்கி வந்தோமா மாட்டிக்கிச்சு. ஓ வாங்க க்ளோஸில் போகலாம். இந்த ஸ்னோ தான் எல்லாம் ஐஸாக 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 உருகி உருகி கிடக்கு. உருகி இல்லை, எல்லாம் உறைஞ்சி போய் கிடக்கு, ஐஸாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம பார்க்குறோம். சரி வாங்க அப்படியே போகலாம், சைக்கிளு சைக்கிளை தள்ளிட்டு போயிடலாங்க. மக்களே வெற்றிகரமாக வந்தாச்சுங்க ஒரு வழியாக. எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்னோவாக கிடக்குங்க, கடுப்பாக வலிக்கி விட்டுருச்சுங்க. ஸ்னோ இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஐஸ் கட்டி கிடக்குங்க பாருங்க. ஓ மக்களே சம்மச்சுலன்னு இருக்குங்க. ஊ ஐயோ கையெல்லாம் பேச முடியலங்க, மூச்சு விடாக்குது. ஐயோ எவ்வா பேச முடியலங்க, பயங்கரமாக வாயெலாம் உறையுதுங்க. ஓ கை காலு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, கையெல்லாம் நடுங்குது. தண்ணியை பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு இங்கே பாருங்க, சம்மாட்டிங்க கையில் முக்கால் சீட்டு அப்படியே உறைஞ்சி போயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்காங்க. மேலே அங்கே பம்பு செட்டு போட்டு அந்த பம்புலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் செயற்கையாக உருவாக்கியிருக்காங்களே, அதுவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஊ நம்ம பேசுங்க. ஐயோ வலிக்கி உளுந்த இந்த இடத்த நான் மறக்கவே மாட்டேங்க லைஃப்பில். ஸ்னோ 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 ஸ்னோஸ்ன்னு அடிச்சுக்கிட்டு வந்தேன், வந்ததுக்கு தலை குப்பரை அடித்து விழுந்தேங்க போத்துன்னு. ஃபுல்லாக ஸ்னோங்க, எங்கே பார்த்தாலும் ஐஸ் உறைஞ்சி கிடக்கு. என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இப்படி உறைஞ்சி போனது. நம்ம இப்போ பார்த்துக்கோங்க, கரெக்டாக இன்னும் ஒரு 5-6 வீடியோ கழித்து திருப்பி நான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வரேன். அப்போ இந்த ஃபால்ஸை பாருங்கள் எப்படி ஃபுல்லாக உறைஞ்சி போயிருக்கும்னு. செம்மையாக இருக்குல்ல ப்ளேஸு. ஐயோ சைக்கிள் திருப்பி விழுந்துருச்சுங்க. ஓ செம்ம லக்கு தெரியுமா நமக்கு, நிப்பாட்டிட்டாங்க தண்ணியை மேலே. செம்ம லக்குங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக ஆஃப் பண்ணி விட்டாங்க, ஏன்னா உறைஞ்சி போயிடும்ல அப்புறம். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, செம்ம லக்கு. நல்ல வேலை பார்த்தாச்சு, கீழே விழுந்தாலும் பார்த்து முடிச்சாச்சு. வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ இதோட முடியுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. செம்ம அட்டி விழுந்துருச்சுங்க, செம்ம அட்டி. அப்படியே தேய்ச்சிக்கிட்டே ஒரு 5 மீட்ரு அப்படியே சல்லுன்னு அப்படியே சூப்பர்மேன் மாதிரி. சி சூப்பர்மேனுங்கிற மாதிரிங்க, ஸ்கேட் பண்ணால் எப்படி போவோம் நம்ம, அது மாதிரி அப்படியே ஸ்கேட் பண்ணிக்கிட்டு சல்லுன்னு போயிட்டு இருந்தேன். டப்புன்னு வந்து பிடிச்சாங்க என்னை, பிடிச்சிட்டு தம்பி தம்பி ஒன்றும் ஆகலப்பா அப்படி. நாங்கள் எங்கேருந்துங்க வரீங்க, நீங்கள் தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றுறீங்க அப்படின்னோடனே நாசிக் தான்ப்பா நான் வந்திருக்கேங்க. நல்ல வேலைங்க, நல்ல வேலை வந்து என்னை தூக்கி விட்டீங்க. ஏன்னா யாருமே இல்லைங்க, ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு, அதனால யாருமே டூரிஸ்ட் இல்லை. நல்ல வேலை ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது மக்களே. அடுத்த வீடியோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிட்டர்ன் போகிறப்ப வேறு ஒரு ரூட் வழியாக நம்ம போகிறோம், வேறு ஒரு வில்லேஜ் வழியாக போகிறோம். ஸோ அந்த வில்லேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. எல்லாருக்கும் பை பை மக்களே.
பாருங்க மக்களே, ரோடே வந்து அப்படியே உறைஞ்சி போய் கிடக்கு, உடச்சிட்டு எல்லாம் இதுங்க. ஓ எங்க ஜில்லுனே இல்லைங்க, சூடாக இருக்கு. என்னடா இது, நான் கூட பனி ஜில்லுன்னு இருக்கும் கையில் எடுத்தா அப்படின்னு பார்த்தா, பார்த்தீங்களா பனியை கையில் வச்சுட்டு நிற்கிறேன்.